வணக்கம். நம்ம மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலையில் எழுந்து ஏன் இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை. பூலோகத்தில் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை மாதம் தொடங்கி ஆணி வரை தேவர்களுக்கு பகலாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவாகவும் இருக்கும். அந்த வகையில் முகூர்த்தம் மார்கழி தேவர்களுக்கே. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மானுடர்கள் இறைவனை வழிபட வேண்டியது அவசியம். மாதங்களில் நான் மார்கழி என்கிறார் கிருஷ்ண பகவான். மார்கழி தனுர் மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் குடியேறுகிறார். மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை துயில் எழுந்து மனம் ஒழுகி இறைவனை பிரார்த்திக்க மனதிற்கு பிடித்த கண்ணுக்கு நிறைந்த கணவன் கிடைப்பார் என்பது புராணங்கள் கூறும் நம்பிக்கை. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பற்றற்ற வாழ்வை வாழ இறைவனின் திருவடியை நினைக்க வேண்டும். அதனாலேயே மார்கழியில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்கின்றத நம் ஆன்மீக பெரியோர்கள். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலமிடுவது இல்லத்திற்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் மேம்படும், ஆரோக்கியமும் மேம்படும். இந்த நேரத்தில் ஓசோனில் வெளிப்படும் காற்றை சுவாசிக்க அந்த ஆண்டு முழுவதற்குமான ஆரோக்கியத்தை பெறலாம். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கோலமிட்டு மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து அதில் பூசணி பூவை வைத்து வழிபட செய்வார். எந்த வீட்டில் பெண் அல்லது பிள்ளை திருமணத்திற்கு தயாராக இருக்கின்றார்களோ அந்த வீட்டு வாசலில் மட்டும் கோலத்தின் மேல் பூசணி பூவை வைக்கப்படுவது வழக்கம். மார்கழி மாதத்தில்தான் சிவபெருமானுக்குரிய ஆருத்ரா தரிசனம், மகாபாரதம் நடைபெற்றதும், கோபியர்களுக்காக கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் தூக்கியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். இத்தனை சிறப்புடைய மார்கழி திருப்பாவை திருவம்பாவை படித்து பாவை நோன்பு இருந்தால் கண்ணுக்கு நிறைந்த கணவன் வாய்க்கப் பெறுவான் என்பது ஐதீகம். திருமணமான சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறுவர். மார்கழியில் மனமுருகி அம்பிகையையும் ஆண்டாளையும் பிரார்த்தனை செய்வோம், அவன் திருவடி பணிவோம். நன்றி.